கவனி, சேகர் பீட்டரை விட உயரமானவர். சேகர் பீட்டரை விட உயரமானவர், ஆனால் மோகனை விட குள்ளமானவர். கோவிந்த் விஸ்வாவை விட குள்ளமானவர். மற்றும் விஸ்வா பீட்டரை போல் உயரமானவர் இல்லை. அவர்கள் அனைவரும் அவர்களின் உயரங்களின் அடிப்படையில் நின்றால் நடுவில் நிற்பவர் யார்? உயரங்களின் அடிப்படையில் எப்படி ஷார்டஸ்ட்ல இருந்து டாலஸ்ட் போலாம், குட்டையா இருக்கவங்க முன்னாடி அப்படியே உயர உயரமா அடிக்குது, இல்லாட்டி பெரியவங்க அப்புறம் குட்டன். இப்ப இது கணக்குன்றதுனால நான் வந்து கொஞ்சம் உயரத்துல இருந்தே போறேன், சரியா? அதனால முதல் லைன்ஸ் வச்சுக்கோங்க, லைன் இப்படி வரைஞ்சுக்கோங்க. நீங்க வரைஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் எளிமையா இருக்கும். கரெக்டா அடிக்கணும், இப்படி வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு இப்ப கரெக்டா படிச்சு பாருங்க. அடிக்கணும் யார் யாரு பேரு அப்படின்றதுக்காக தான் இங்க அஞ்சு பேர் எழுதுனேன். யார் யாரு? சேகர், பீட்டர், மோகன், கோவிந்த், விஸ்வா. முதல் நம்ம யாரு இங்க மூணு பேரு? சேகர், பீட்டர், மோகன் தான். சேகர் பீட்டரை விட உயரமானவர், ஆனால் மோகனை விட குள்ளமானவர். நல்லா கவனி, சேகரை தான் கம்பேர் பண்ணிருக்காங்க. யாரோட? பீட்டரோடையும் மோகனோடையும். யார கம்பேர் பண்ணிருக்காங்க? சேகரை கம்பேர் பண்ணிருக்காங்க. அப்ப நல்லா கவனி, சேகருக்கு வந்து இந்த பிளேஸ் கொடுக்கணுமா இல்ல இந்த பிளேஸ் கொடுக்கணுமா அப்படின்றது நமக்கு ஒரு டவுட் வரும். புரிஞ்சுது அடிக்கண்ணே? சேகருக்கு இந்த பிளேஸ் கொடுக்கணுமா இந்த பிளேஸ் கொடுக்கணுமான்றது ஒரு டவுட், ரைட்டா? அதனால சும்மா இங்க போட்டு வச்சுக்கலாம். நம்ம இங்க வந்து ஒரு மூணு இது, சரியா? சும்மா இப்ப இந்த மூணுக்கா இல்ல இந்த மூணுக்கான்றது தெரியாது, நல்லா புரிஞ்சுக்கோடிக்கன்னு. சின்ன பிள்ளைங்கன்றதுனாலதான் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன்ல கொடுக்குறோம். சேகர் யாரோட கம்பேர் பண்ணிருக்காங்க? பீட்டரோடையும் மோகனோடையும். சேகர் பீட்டரை விட உயரமானவர். அப்ப சேகர் நடுவுல வராருன்றது தெரியுது. சேகர் நடுவுல வராரு. யாரை விட உயரமானவர்? பீட்டரை விட உயரமானவர். அப்ப பீட்டர் கண்டிப்பா இங்கதான். யாரை விட குள்ளமானவர்? மோகனை விட குள்ளமானவர், ரைட்டா? இங்க மோகன். இப்ப இந்த மூணுன்றது இந்த மூணுக்குள்ள வருமா இல்ல இந்த மூணுக்குள்ள வருமானது தெரியாது. அடுத்ததை படிச்சாக நமக்கு தெரியும். அடுத்த என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. கோவிந்த் விஸ்வாவை விட குள்ளமானவர். அப்ப அவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணும்போது கோவிந்த் விஸ்வாவை விட குள்ளமானவர். கோவிந்த் தான் அப்ப ரொம்ப குள்ள, புரியுதுங்களா? எப்படி அதையும்னா இங்க கொடுத்துட்டாங்க, விஸ்வா பீட்டரை போல் உயரமானவர் இல்லை. அப்ப கோவிந்த் விஸ்வாவை விட குட்டன்ற போது கோவிந்த் தான் யாரு? ஷார்டஸ்ட். அப்ப இங்க யார் வரா? கோவிந்த். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க யார் வரா? கோவிந்த். நான் சும்மா சின்னதா எழுதுறேன். இங்க கோவிந்த் வராங்க. அப்ப இந்த மூணு எங்க வரும்? இங்கதான் வரும். ஏன்? சேகர் பீட்டரை விட உயரமானவர், மோகனை விட குள்ளமானவர். கோவிந்த் விஸ்வாவை விட குள்ளமானவர், விஸ்வா பீட்டரை போல் உயரமானவர் இல்லை. அப்ப விஸ்வா யாரு? பீட்டரை விட குட்டையானவர். இப்ப கரெக்டா வந்துருச்சா? அப்ப என்ன கேக்குறாங்க? நடுவில் நிற்பவர் யார்? யாரா கண்ணா நடுவில் இருக்கிறாங்க? யார் ஆன்சர் இங்க? இதா பாருங்க, இவங்க தான் யாரு? பீட்டர். புரியுதா? புரிஞ்சுதா புரியலையா? ரைட்டா? அதனால கொஞ்சம் பொறுமையா கரெக்டா பார்த்து நம்ம செய்யணும் டீக்கன்னு. அதனால இந்த மூணு தெரிஞ்சிருச்சு நமக்கு, இந்த மூணு தெரிஞ்சிருச்சு. ஆனா
இந்த லாஸ்ட் த்ரீயா ஃபர்ஸ்ட் த்ரீயான்ற கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அப்புறம் யாரோ ரெண்டு பேரையும் படிச்ச உடனே கிளியர் ஆச்சு. விஸ்வாவையும் கோவிந்தையும் படிச்ச உடனே தான் கிளியர் ஆச்சு. அதே மாதிரிதான் அடுத்தது இங்கிலீஷ் மீடியம் சில்ட்ரன். சேகர் இஸ் டாலர் தேன் பீட்டர் பட் ஷார்ட்டர் தேன் மோகன். ஒன் டூ த்ரீ. நெக்ஸ்ட் கோவிந்த் இஸ் ஷார்ட்டர் தன் விஸ்வா அண்ட் விஸ்வா இஸ் நாட் ஆஸ் டால் அஸ் பீட்டர். இஃப் தே ஆர் மேட் டு ஸ்டாண்ட் இன் அ ரோ அக்கார்டிங் டு தேர் ஹைட் ஹூ வில் பி இன் த மிடில். சோ ஹவு மெனி பர்சன்ஸ் ஆர் தேர் இன் டோட்டல்? ஃபைவ். ஹியர் ஐ மார்க் த நம்பர் ஜஸ்ட் ஃபார் டு அண்டர்ஸ்டாண்ட். ஹியர் விஸ்வா இஸ் ரிப்பீட்டிங். விஸ்வா அண்ட் பீட்டர் இஸ் ரிப்பீட்டட் நேம் சோ ஐ டிட் மார்க் இட் ஹியர். So totally five persons are there. First three persons you have to compare. One, two, three. Here, who is compared? Shagar is compared with Peter and Morgan. Shagar is taller than Peter. So, Shagar will be in the middle. Shagar is taller than Peter. So, Peter will be here. But shorter than Morgan. Morgan will be here. So, three heights you know. But you don't know whether it comes in first three or last three. To decide that you have to go further. Now you see, Govind is shorter than Vishwa. So two persons are here again. So Govind is shorter than Vishwa. So two. Vishwa is not as tall as Peter. So, this line is correct. So, first three only it has to come. So, what is it? Shagar. Shagar is what? Taller than Peter. So, Peter. Shagar is taller than Peter and shorter than Morgan. Next. Govind is shorter than Govind is shorter than Vishwa. Vishwa is not as tall as Peter. Do you know why I have chosen the first three? Because Govind is the shortest one. So the, among these first three only Morgan, Shagar, Peter should be compared. Do you follow? So they, what are they asking? If they are made to stand in a row according to their height, who will be in the middle? Who will be in the middle? Peter will be in the middle. So it is the answer. Do you follow? Which one is the answer? Peter is the answer. புரிஞ்சுதாடா கண்ணா? சோ ப்ராப்ளத்தை நல்ல பொறுமையா படி, எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க எதை பத்தி அப்படின்னு பாருங்க. நீங்க இதை வந்து ப்ராப்ளம் வந்து பிராக்டிஸ் பண்றதுனால தான் இவ்வளவு பொறுமையா செய்யறேன். ஒரு பத்து பாஞ்சு ப்ராப்ளம் நீங்க பாத்துட்டீங்க, 10 or 15 ப்ராப்ளம்ஸ் என்ன டூ, தென் யூ கெட் ப்ராக்டிஸ், தென் யூ கெட் அ ஸ்பீட் ஆல்சோ. உங்களுக்கு ஸ்பீடு கிடைச்சிடும், சரியா?